வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்ங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பெருமாள் சாமி, நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேங்க. ஓகேங்க. யாருக்கு பார்க்கணுங்க? எனக்கு தாங்க பார்க்கணும். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/12/1975. டைம் சொல்லுங்க, எந்த நேரத்துல பிறந்தீங்க? மதியம் 2:30. 2:30. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம்? துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரமா? ஆமாங்க. ஆமாங்க குருஜி. மத்தியானம் 2:30? ஆமாங்க குருஜி. என்ன கேள்வி கேட்கணும்? தொழில் தாங்க குருஜி, இருந்த வேலை போயிடுச்சு. சரி. வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி. எப்போ வேலை கிடைக்கும், இல்ல ஏதாவது தொழில் ஏதாவது அமையமான்னு தெரியல. 2014 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே நீங்க ஒரு ஸ்டெபிலிட்டியா, ஒரு நிலையான தன்மையில இல்லையே. ஆமாங்க குருஜி. சனி தச புதன் பக்தியில இருந்து 2014 ஏப்ரல்ல இருந்தே நீங்க நல்லா இல்ல, 5 வருஷம் ஆச்சு. ஒரு நிலையான அமைப்புகள் மேஷ லக்னம், மேஷராசி போன்றவைகளுக்கு அமையும். இன்னும் ஒரு ஒரு வருட காலம் வந்து ஒரு ஆசிலேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் பின்யோக ஜாதகம். 44 வயசுக்கு பிறகுதான், 45 வயசுக்கு பிறகுதான் நல்லா இருப்பீங்க. இப்ப இந்த அமைப்பின்படி மேஷ லக்னத்திற்கு புதன் கேது சுக்கரன், புதன் சுக்கரன் போன்ற தசாபக்திகள் வரும்போது நல்ல பலன்கள் இருக்காது. குறிப்பா ஏன், 2014 மார்ச் ஏப்ரல் இருந்து நீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா, சனியும் புதனும் சஷ்டாஷ்டக அமைப்புல, சனிக்கு 6ல சஷ்டாஷ்டக அமைப்புல புதன் இருக்கும்போது ஒரு 6-8 பாவர்கள் தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டமா இருக்கும்போது கடுமையான கெடுபலன்கள் அந்த பாபர்களின் காரகத்துவத்தின்படி நடக்கும் அப்படிங்கிற விதிப்படி 2014 மார்ச் மாசத்துலேருந்தே நீங்க நல்லா இல்லை. இந்த அமைப்பு இன்னும் ஒரு வருடம் நீடிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் முன்னிருந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இந்த 2020 செப்டம்பர் மாதம் வரைக்கும், இன்னும் இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பர் வரைக்கும் ஒரு நிலையான இது இருக்காது. தொழில்களெல்லாம் பண்ணாதீங்க, வேலைக்கு போகிறது நல்லது. இதனை எடுத்து வருகின்ற சனிதச சூரிய பக்தியில் 2020 செப்டம்பருக்கு பிறகு வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம், பின்யோக ஜாதகம் தான். சனிதசை தொழில் செய்யலாங்களா குருஜி? அடுத்த வருஷம் தொழில் செய்யலாங்களா? ஆமா, நிச்சயமா செய்யலாம். 2020 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்கு பிறகு, 2020 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்கு பிறகு நிச்சயமாக தொழில் செய்யலாம். அது வரைக்குமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கடன் வாங்கிடாதீங்க. ஏற்கனவே கடன் தொல்லைகள், பொருளாதார பிரச்சனைகள்ல கண்டிப்பாக இருப்பீர்கள். ஆமாங்க குருஜி. கடுமையான கடன் பிரச்சனை 2014 உங்களுக்கு இருக்கு. 5 வருஷமாவே மீள முடியாத கடன் தொலைல மாசமான கமிட்மெண்ட், வட்டின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க குருஜி. இப்போ வேலை ஏதாவது கிடைக்குங்களா? வேலை கிடைக்கும், கிடைக்கும்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா கிடைக்காது. ஐயோ, நான் சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இந்த இந்த அமைப்பின்படி வேலை எல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒரு 40-45 கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஜூலை மாதம் முடியட்டும், இன்னும் ஒரு 15 தான் இருக்கு. ரொம்ப 9 தான் ஜூலை மாதத்துக்கு இருக்கு. ஆகஸ்ட் மாதம் 21 பிறகு எல்லாமே நல்ல விதமாக மாறும். ஃபவுண்டேஷன் சொல்லப்படுகின்ற அடுத்த ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஒரு வருஷத்துக்கு நடக்கும். ஆனால் இப்பவும் உடனே நல்ல வேலை, சூட்டபுளான வேலை கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். சனிதச சுக்கரபக்தி உங்களை கொஞ்சம் லேசாக டிஸ்டர்ப் பண்ணும், அதனால் கிடைக்கிற வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு இப்போ எனக்கு பிரதமர் பதவி கொடுத்தா தான் நான் வந்து அந்த சீட்டில் உட்காருவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கிடைக்கிற பதவியிலே உட்காந்து அதுலேருந்து அப்புறம் மேலே போகிற வழியை பார்ப்போம். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல மேம்பட்ட எதிர்காலம் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அடுத்த வருடம் உறுதியாக செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு ஒரு திருப்பம் ஏற்படும். அந்த திருப்பத்திலிருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. பேசும். ஆமா, இப்ப நம்ம நிறங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிறங்கள்ல கூட நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். வெறும் நிறங்களை உபயோகப்படுத்தினதுனால மட்டுமே ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியுமா? இப்ப நான் இவ்வளவு தூரம் ஒரு 10 பேசின முன்னுரையின் சுருக்கத்துல நிறங்களால அப்ப வந்து ஒருத்தன் பச்சை சட்டை போடணும், பச்சை சட்டையாலே பச்சையாவே அவனை வந்து மூடிக்கிட்டா எல்லாமே நடந்துருமா அப்படின்னா, அது வந்து அது ஒரு முட்டாள்தனமான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஜோதிடத்துல பல காரணிகள் இருக்கின்றன. இந்த விஷயம் இப்படி இருக்கும், அந்த விஷயம் இப்படி இருக்கும். எல்லா விதமான அமைப்புகளையும் ஒரு சேர பொருத்தி பார்க்கும்போது தான், இன்னொன்று நான் அதையே ஜோதிடம் வேறு விதமான ஒரு அமைப்பில் சொல்லும்போது சொல்லுகிறது, எல்லா வித நிலைகளிலும் ஒரு மனிதன் வந்து ஒரு சரியான நேரத்தில் பிறக்கும்போது தான் அவன் வந்து ஒரு நேரை பார்த்துருவான். வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜாங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், யாருக்கு பார்க்கணும்? எப்பவுமே விடிஞ்சாதான் 13. சாரி, விடிஞ்சாதான் 13. விடிஞ்சா 13 தான்.
என்ன நட்சத்திரம் மிருகசீரிசமா? ஆமாங்க சார். விடிஞ்சா 13, அப்ப கரெக்ட் தான். மிட் நைட் சொல்லாம அதிகாலைன்னு சொல்லுங்க. 13 அதிகாலை. சரி. ரிஷபராசி மிருகசீரிச நட்சத்திரம். ஆமா. சிம்ம லக்னமா? ஆமாங்க சார். ஒரு ரெண்டு வருஷம் புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கா? ரொம்ப கஷ்டம் சார், தொழில் ரொம்ப பண்ணவே முடியலைங்க. தொழில் பண்ண முடியல, தொழிலே இல்லையே. தொழிலே இல்லையே, என்ன பண்ண முடியல, தொழிலே ஜீரோல இருப்பீங்களே. செப்டம்பர்ல வரப்போது சனிதச சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாது சொல்றேன். வரக்கூடாத திசையில அஷ்டம சனி நடக்குது. 2017 ஜீரோ, 17, 18, 19 இன்னி வரைக்கும் தொழில அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் லாக் ஆயிருக்கும். கடுமையான கடன் தொல்லைகள்ல இருக்கிறீங்க. கடுமையான கடன் தொல்லைகள், எந்த பக்கம் போனால் எத்தை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்றது. இன்னொன்னு சொல்ல போனா உப்பு வைக்க போனா மழை பெய்யும், மாவு வைக்க போனா காத்தடிக்கும். ஒரு வாழ்க்கையில வந்து மிகவும் சாதகமற்ற ஒரு காலகட்டத்தை கடந்துகிட்டு இருக்கிறீங்க. இது வந்து இட் வில் பி கண்டினியூ, இன்னும் கொஞ்சம் நீடிக்கும், அது ஒரு நவம்பர் வரைக்கும் நீடிக்கும். சுருக்கமா சொல்ல போனா இந்த இந்த காலகட்டத்துல பணம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். உறவு நட்பு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாத்தையும் பத்தியும் மச்சினை இவங்க எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கிற பங்காளி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டம். நவம்பர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். முதல் பகுதி சனிதசையோட முதல் பகுதி மிகப்பெரிய போன நேருக்கு சொன்ன மாதிரி தான், சிம்ம லக்னம் முதல் 9.5 வருஷம் கடன்களை கொடுக்கறது. கடனை கொடுத்து பணத்தை என்னவென்று தெரிய வச்சு அப்புறமா பின்னாடி வந்து யோகத்தை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் ஜாதகம், உங்கள் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். சூரியன் நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். சூரியன் மூணாம் இடத்துல நீசமாக இருந்தாலும் அவர் நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். எப்போது சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியான செவ்வாயின் தொடர்பில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும். குரு வந்து நீசமானாலும் அவர் அவரும் ஒரு நல்ல வலிமையான அமைப்பில் சந்திரனை பார்க்கிறார். ஆகவே கெட்டு போயிட மாட்டீங்க. நவம்பருக்கு பிறகுதான் மாற்றம் வரும். நவம்பர் வரைக்கும் வந்து கடன் வாங்க வேண்டாம், இருக்கிற அமைப்பை அப்படியே தள்ளிட்டு போங்க. இன்னொரு 4-5 மாசத்துல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விடிய போகிறது. 2020 அப்படியே படிப்படியா கொஞ்சம் நிலைமைகள் நல்லா இருக்கும். சனிதச சுக்கரபக்தி நல்ல வேலையா சஷ்டாஷ்டக அமைப்பில் இல்லாம சனியை வந்து சுக்கரன் பார்த்த ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறது. 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் வீட்டில் 6க்கு 6 மறைந்தால் துன்பங்கள் ஓரளவு குறையும், ஓரளவு இருக்காது அப்படிங்கிற விதிப்படியும் சனிதசை பெரிய அளவில் உங்களை கெடுதல் பண்ணாது. பணம் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்து ஒரு கடன் தொலைகளை கொடுத்து அப்படியே விலகி விட்டு போகும். இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு சனிதச சுக்கரபக்தி வரைக்கும் போனனே இருக்கு. சொன்ன மாதிரியே ஒரு சாதகமற்ற காலகட்டம் தான். வாழ்க்கையில் எல்லாமே தப்பு திப்புன்னு வந்து விழுந்துடாது. யாரும் வந்து வீட்டை பிளந்துக்கிட்டு நமக்கு பணக்கட்டுகளை வந்து கொட்டிட மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டோட கடனை தீர்த்துக்கணும், யாரும் 2 சூட்கேஸை கொண்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க. இந்த அமைப்பின்படி அடுத்த 2 வருட காலகட்டம் உங்களுக்கு கடனை தீர்க்கின்ற காலகட்டமாக அமையும். அப்போ அந்த கடனை தீர்க்கின்ற காலகட்டம்னா நமக்கு வருமானம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ வியாபாரம் பண்ணி தான் கடனை தீர்க்க முடியும். ஆகவே அடுத்த வருடம் ஆரம்பத்தில் ரிஷபராசிக்குரிய அஷ்டமச்சனி முடிஞ்சவுடனே அப்படியே படிப்படியாக கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 2 வருஷம் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். 2 வருடம் கழித்து சனிதசை சூரியபக்தி ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ஆகவே ஒரு 2 வருடம் எந்த விதமான அகலக்காலம் வைக்காமல் எவரையும் நம்பாம உங்களுடைய சொந்த உழைப்பு சொந்த முயற்சியால் மட்டும் நீங்கள் முன்னேறியாக வேண்டிய ஜாதகம். 2 வருடம் கழித்து நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததா இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். ஓகே சார், உங்க பெயர்? திருப்பதி. திருப்பதி, ஓகே சார். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். யாருக்கு பாக்கணும்? 9/4/1973. உங்களுடைய பிறந்த நேரம்? விடியகாலையா சாயந்தரம் 4 மணியா? பின்னிரவு. அதாவது பின்னிரவுனா விடிய காத்தாலா? ஓகே சார். உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரமா? விடிஞ்சா 10ஆம் தேதி. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? தொழில் நிலைமைகள் வந்து இப்போதைக்கு ஒன்றும் சரியாக சொல்ல முடியாது. வந்த ஃபஸ்ட்டு 3 காலரும் சிக்கலில் இருக்கிற காலராக தான் வரீங்க. மிதுன ராசிக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் அன்ஃபேவரபிள் பீரியட் ஆரம்பிக்கும் போது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு சனிபக்தி தான். புதந்த சில சனிபக்தி இந்த 6ஆம் அதிபதி, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு அமைப்புகள் வந்துட்டாலே கொஞ்சம் சிக்கலான காலகட்டத்தை தான் கொடுக்கும். ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கும் நல்லா இல்லை. இதுவும் இன்னும் 2 வருஷம் நீடிக்கும். 2022 வரைக்கும் தொழில் நிலைமைகளை நல்ல நிலைமைகள் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் ஜாதகம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அதே நேரத்தில் ஜாதகம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஜாதகம்.
லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கிறதும் லக்னாதிபதி சனி வந்து நான்காம் இடத்துல கேந்திர அமைப்பில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் ஜாதகத்தில் கேந்திரங்களாகவும் இருந்தால் அது ஒரு முதல் தர ஜாதகம். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சில நல்ல யோக அமைப்புகள் இருக்கின்றன. நல்ல யோக 12 வயசுலேருந்தே யோக தசாவையும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சனி நான்காம் இடத்தை பார்த்தாலே, சனி வந்து நான்காம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்த்தாலே உங்களுக்குன்று சில தனி சிந்தனைகள் இருக்கிறவங்களா இருப்பீங்க. இந்த யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. கடவுளே வந்து இறங்கி வந்து சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு சில தனி கொள்கைகள் இருக்கும், பிரின்சிபல்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஹானஸ்டாகவே இருப்பீங்க. ஒரு இப்படித்தான் நடக்கணும், எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறத தவிர்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற கொள்கையும் கொஞ்சம் நிதானமான போக்கு. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டீங்க. இந்த இந்த ஜாதகத்தின்படி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவான ஆள் நீங்கள். எதுலேயுமே ஒரு நிதானமாகத்தான் இருப்பீங்க. யாரையும் கொஞ்சம் நம்புறது கஷ்டம். இந்த குணங்களால் ஒரு 2 வருஷமாகவே வந்து உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது. இது வந்து நீடிக்கும். 2021 ஆம் ஆண்டு 6ஆம் மாதத்திற்கு பிறகு தான் தொழில் லிபரலாக இருக்கும். கொஞ்சம் நினச்ச மாதிரி போகிறது. அப்போ தான் கேது தசை உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்ல அமைப்பையும் அதனை விட சுக்கர தசை மிகப்பெரிய நல்ல பலன்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம். 2021 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் நடந்து 2022 ஆம் ஆண்டுலேருந்து தொழில்துறைகளில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம்னா அதை ஒரு தனிப்பட்டே சொல்கிறேன். கொஞ்சம் நல்ல விதமாக சம்பாரித்து வாழ்க்கையில் சகல வசதிகளோடு இருக்கின்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம். வாழ்த்துக்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். மகர லக்னம். எந்த நேரமா பிறந்தாங்க? 5 மணிக்கு சாயந்தரம் 5:30 பிறந்தாங்க. அவங்க 4 வருஷமா முதல் தடவே லைன் கிடைக்கல. சதய நட்சத்திர பௌர்ணமியில பிறந்திருக்கிறாரு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறார். ஆகவே மகனுடைய ஜாதகமே ரொம்ப நல்ல யோக ஜாதகம் தாமா. 31 வயசுக்கு பிறகு நடக்கின்ற சனிதசையிலிருந்து மிகப்பெரிய நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும். என்னமா கேட்கணும்? என் பையன் படிப்பு எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டான், டிகிரி முடிச்சிட்டான். இப்ப MBA ஸ்டார்ட் பண்ண, 1 வருஷம் வீட்லயே சும்மா உட்கார்ந்துட்டு இப்ப MBA ஸ்டார்ட் பண்ண போறான் படிக்கிறதுக்கு. சரி, அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்ப நான் கல்யாணம், அவனுக்கு படிக்கிறாரோ படிக்கலையா, அரசாங்க வேலை எல்லாம் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா? ஆமாமா, பிறந்து சிம்மத்தில் சூரியன் அமர்ந்து சிம்மத்தை பௌர்ணமி சந்திரனும் குருவும் பார்த்ததுனால அரசாங்க வேலை நிரந்தரமான வேலை கிடைக்கும். இன்னைக்கு அவர் வந்து சோம்பேறியா தான் இருப்பாரு. 25 வயசுக்கு பிறகுதான் அந்த அரசாங்க வேலை அமைப்பே உருவாகுது. இப்போ வந்து 23 வயசு தான் ஆகுது. பௌர்ணமி யோகமும் அது சிம்ம, அதில் வந்து சிம்மமும் சம்பந்தப்பட்டு குரு வலுத்து பங்கம் இல்லாமல் தன்னுடைய 9ஆம் பார்வையால் சிம்மத்தை பார்க்கறதுனாலையும் அடுத்து 30 வயதிற்கு பிறகு சனிதசை புதந்தசை கேதசைன்னு வாழ்நாள் முழுக்க நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தசாபக்திகள் வர்றதுனாலையும் ஒரு நிரந்தரமான அரசு வேலை இவருக்கு உறுதியாக உண்டு. 25 வயசுக்கு பிறகு தான் இவற்றை மாற்றமே தெரியும். அதனால் மேற்படிப்பு படிக்க வைங்க. இன்னும் 2 வருஷம் மேற்படிப்பு படிக்கட்டும். திடீர்னு ஒரு உத்வேகம் வந்து அரசு வேலைக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அரசு வேலை அமைப்பில் போவார். இவரை பற்றி பயப்படவே தேவையில்லைம்மா. எதிர்காலத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பௌர்ணமி யோகம் சிம்மம் வலுத்தது இந்த மாதிரி அமைப்பில் நிரந்தரமான வேலை அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. நம்முடைய குழந்தையை இன்றைக்கு பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சாதாரணமான தெரியலாம், ஆனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப மெத்த படித்தவங்க எல்லாருமே வந்து பெரிய ஆளாக இல்லை. இப்போ கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க யாருமே கெட்டு போயிட்டே இருந்ததில்லை. அது வந்து அவர்களுடைய கர்ம வினையின் படி தான் வந்து அந்தந்த அமைப்புகள் நடக்கிறது. உங்கள் மகன் ரொம்ப நல்லா இருப்பாருமா. 25 வயசுக்கு பிறகு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. என்னம்மா?
கல்யாணம் எப்ப நடக்கும் அவனுக்கு? முதல்ல வேலைக்கு போட்டு படிக்கட்டா, அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வேலை கிடைக்கட்டும். 23 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம், அதுக்கப்புறம் பேரம்பேத்தியா, இதெல்லாம் கேள்வியெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜாதகமே பார்க்கக்கூடாதுவாங்க. அதனால 26 வயசுக்கு பிறகு மற்றதை கேட்கலாம். இன்னொரு தடவை லைன் கண்டிப்பாக கிடைக்கும், அப்போ பாருங்க. என்ன வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. ஓகேம்மா, நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். ஆமாம், நிறங்களை பற்றி பேசி இப்போ கூட பார்த்தீங்கன்னா உடனே பாருங்க, ஒரு தாய் நாம இது பாருங்க, அவங்க அவனுக்கு வேலை கிடைக்குதோ வேலை கிடைக்கலையோ அதை பற்றிலாம் அந்தமாக கவலைப்படல. என் மகனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? ஒரு உலகத்திலேயே மிக எந்த விதத்திலையும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய பண்பு தாய்மை பண்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பெத்த தாய்க்கு அடுத்து என்னுடைய மகனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், அதுக்கடுத்து இப்போ கல்யாணம் நடக்கிறது எப்போன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி சொன்னோம்னா அடுத்த கேள்வி என்ன வரும்னா, எத்தனை பசங்க உண்டுன்னு வரும். ஆகவே இந்த அமைப்பின்படி ஜோதிடம் இன்னும் ஒன்று இதில் ஒரு பாயிண்ட் சொன்னேன், இதை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதாவது ஜோதிடமே 3 வருடங்களுக்கு அப்பால் பார்க்கப்படக்கூடாது அப்படின்றது ஒரு விதின்றதை இப்போ நான் சொன்னேன். இதுவே நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஜோதிடத்தில் எல்லா நிலைகளையும் எல்லா நேரத்திலையும், அதாவது ஒரு பிறந்த ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையுடைய இறுதி காலம் வரைக்கும் எப்படிப்பட்ட நிலைமையில் என்ன தொழிலில் இருக்கும், என்ன படிக்கும், ஏது படிக்கும், எப்படி திருமணம் செய்து கொள்ளும், எந்த வருடம் திருமணம் நடக்கும், எத்தனை குழந்தைகள் அப்படின்றத சொல்ல முடியும். என்றாலும் ஜோதிடத்தோட ஒரு விதி, 40 மாதங்களுக்கு பிறகு எதிர்காலத்தை ஒரு ஜோதிடன் அறிய முயற்சிக்கக்கூடாதுன்றதான். 40 மாதங்கள் ஒரு ஜோதிடர் வந்து கணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 40 மாதங்களுக்குள் உள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த 40 மாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிக நீண்ட தசையின் புக்தி காலம் 40 மாதம். ஜோதிடத்தில் வந்து 120 வருஷம் தசாபக்தி வருஷம். அந்த 120 வருஷத்தில் அந்த தசாபக்தி வருடங்களில் 40 மாதம் வந்து சுக்கரதச சுயபக்தி. அந்த சுக்கரதச சுயபக்திக்கு அப்புறம் ஒரு மிக நீண்ட தசை. இன்னொன்னே வந்து சில மூலநூல்களில் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது, ஒரு தசைக்குள் ஒரு புக்திக்கு அடுத்து அதை ப்ரெடிக்ட் பண்ணாத, உன் கண்ணுக்கே அது தெரியாது. ஏன்னா ஜோதிடர் யாரும் கடவுள் கிடையாது. அப்போ ஒரு புக்தின்றது 2 வருஷம் 3 வருஷம் மிக நீண்ட புக்தி, ரொம்ப அதிகமான புக்தி. சுக்கரதச சுயபக்தி 40 மாத காலம். அந்த 40 மாத காலத்திற்கு பிறகு எந்த ஒரு ஜோதிடனும் ஒரு எதிர்காலத்தை கணிக்க கூடாது, அவனால் கணிக்க முடியாது அப்படிங்கிறதும் ஒரு விதி. அதனால தான் இப்போ நான் சொன்னேன், வந்து ஒரு 40 மாதங்களுக்கு பிறகு ஜோதிடம் கேட்காதீர்கள். இது வந்து பப்ளிக்குக்கும் சொல்லலாம், ஜோதிடருக்கும் சொல்லலாம், ஒரு நேரை பார்த்துடலாம். இல்லை சார், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். குருஜி நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். அண்ட் இந்த நிறங்களை பற்றி பேசிட்டு இருக்கும் போது சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த கருப்பு நிறத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது, அந்த கருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். கருப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று சொல்லுவேன். கருப்பு என்பது நிறம் அல்ல, அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது கருப்பு வந்து ஒரு நிறமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், வேத ஜோதிடத்தில் அப்படி சொல்லப்படலை. கருப்பு என்பது ஒரு நிறம் அல்ல என்பது தான் உண்மை. அதாவது ஒரு எந்த ஒரு நிறமும் இல்லாத ஒரு நிலை கருப்புன்னு சொல்லப்படுகிறது. ஒளியற்ற நிலை, ஒளி நிறம்ன்றது என்ன, ஒளி. ஒளி கலவைகள் தங்களுக்குள்ள வந்து வேறு விதமான ஒரு கலப்பை உண்டு பண்ணி அந்த நிறங்க விப்கியார்னு சொல்கிறோம் இல்லையா. சூரிய ஒளியில் இருக்கிற அந்த 7 வண்ணங்களில் வந்து வானவில் போன்ற தோற்றங்களில் வந்து வர்றதில் 7 விதமான வண்ணங்கள், அந்த நிறப்பிரிகைகள், அதனால் வண்ணங்கள் பிரிகின்றன. அதன் மூலம் ஒரு 7 வண்ணங்கள் உருவாகின்றன. அந்த 7 வண்ணங்கள்லேருந்து மற்ற சில விஷயங்கள் வருது. இப்போ நீங்கள் கேட்டது கருப்பு, அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜோதிடத்தை ஒளியாக சொல்லி பழக்கப்பட்டவன் நான். ஜோதிடத்தை ஒளியாக சொல்லி நான் விளங்க வைக்கிறேன், அதை உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு அமைப்புகளில் தான் இன்றைக்கு வந்து நம்முடைய குருஜி நேரமே வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நிறைவான ஒரு அமைப்பில் போய்கிட்டு இருக்குன்னு அதை தான் ஜோதிடத்தை ஒளியாக சொன்னது தான். நீங்கள் கேட்டது கருப்பு என்பதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், கருப்பு என்பது நிறம் அல்ல, நிறமே இல்லாத ஒரு நிலை தான் கருப்பாக சொல்லப்படுகிறது. இதை உங்களால் சிந்தனையில் தேக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். கருப்பு என்பது ஒரு நிறம் அல்ல, அது ஒரு நிறமற்ற ஒரு நிலைமை. அப்போது வந்து நம்மளுடைய நாடு எடுத்துக்கிட்டே, இதே நாங்கள் இதை வேறு மாதிரி நான் சொல்லுவேன், நம்ம நாட்டில் கருப்பு ஒதுக்கப்படுகிறது, அதே நேரத்தில் மேலை நாடுகளில் கருப்பு விரும்பப்படுகிறது. மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கருப்பு கார்கள் இருக்கும். கருப்பு தான் ஒரு அந்தஸ்தின் சின்னமாகவும் இருக்கும். கருப்பு கார்களில் போகிறது, கருப்பு பளபளக்கும் கருப்பு அப்படின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், மேலை நாடுகளில் ஒளி இல்லாத நாடுகள், மேற்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒளி தேவைப்படாத, ஒளியே இல்லாத, ஒளி குறைந்த, பூமி தீரைக்கு அப்பால் இருக்கின்ற நாடுகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா இரவு வந்து அதிகமாக நீண்ட நேரம் இருக்கும், பகல் குறைவாக இருக்கும், ஒளி சூரிய ஒளி இருக்காது. அதே நம்முடைய பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கின்ற இந்த நம்முடைய தட்பவெப்ப நிலையை கேட்ட நம்முடைய நாட்டை பார்த்திங்கன்னா ஒளி பொருந்திய நாடு. நம்ம நாட்டில் வந்து கருப்பு தேவையில்லாதது. ஒளி இருந்தால் மட்டுமே, சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த நிமிடத்தில் நாம் இப்போது உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இந்த அரங்கத்தில் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு விட்டதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒருத்தர் நமக்கு தெரியாது, நாம் பார்த்து கொள்ள முடியாது, நம்முடைய இது நம்ம கையே நமக்கு தெரியாது, நம்முடைய சிந்தனைகள் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு ஸ்தம்பித்து போய்விடுகின்ற ஒரு நிலைமையாக இருக்கும். அதே நேரத்தில் இவ்வளோ பகலாக இருக்கும்போது நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். அந்த அமைப்பின்படி இந்தியாவில் பிறந்தவர்கள் கருப்பை உபயோகப்படுத்துவது நல்லது அல்ல.
ஏன்னா கருப்பு என்பது ஒரு நிறம் அல்ல, ஒளியற்ற தன்மை. ஒளியோடு பிறப்பதற்கு, ஒளியோடு இருப்பதற்கு, ஒளியால் வாழ்வதற்கு பிறப்பிக்கப்பட்டவனே மனிதன். அப்போ எந்த யார் வந்து ஒளி அமைப்புகள்லேயே இருக்கிறாங்களோ, ஒருத்தரை பார்த்தா கூட நல்ல ஷைனிங்காக இருக்கிறாருன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், தேஜஸாக இருக்கிறாரு, தக்க தக்க தக்கன்னு இருக்கிறாரு அப்படின்னு தானே சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அமைப்புகளில் எவர் ஒருவர் வந்து ஒளியை அதிகமாக, மஞ்சள் சார்ந்தது, அல்லது இப்போது நான் சொன்ன நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எந்த அமைப்பின்படி எந்த கிரகம் எந்த ராசிக்கு எந்த நிறத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஒளியை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாரோ, அப்போது அவருக்கு அவர் சார்ந்த விஷயங்களில் சில உணர்வுகள், உள் அமைப்புகள் தூண்டப்பட்டு அவருடைய சப்கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஆழ்மனது தூண்டப்பட்டு அவரை அறியாமலே அவருடைய சுற்றுப்புற சூழ்நிலை வந்து, ஜோதிடன்றதை நான் சைக்காலஜியாக தான் சொல்லுவேன், அதாவது உங்களை வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க வைக்கிற கலையாக தான் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது, பயமுறுத்துகிற கலையாக ஜோதிடம் கண்டுபிடிக்கப்படலை. துரதிருஷ்டமாக இன்றைக்கு சில சுயநலம், சில சர்வைவல், வாழ்க்கை சம்பாதிக்கிறது அப்படி இப்படின்றதுக்காக வந்து ஜோதிடம் சில நேரங்களில் எல்லா துறைகளிலும் வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள், அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், பணம் சம்பாதிக்கும் நோக்குள்ளவர்கள், பணத்தை பெரிதாக மதிக்காதவர்கள் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் எங்களுடைய ஜோதிடத்துறையிலையும் சில பேர் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து ஜோதிடத்தை குறை சொல்லக்கூடாது. ஜோதிடம் உண்மையில் தன்னம்பிக்கையூட்டி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட, உருவாக்க இயல்பாக வந்த கலை தானே தவிர, சிலர் வந்து அதை பயமுறுத்தி பணம் பிரிக்கிற ஒரு அமைப்பாகவும் இருக்குது. அது போன்றவர்கள் வந்து இந்த கருப்பு நிறத்தை உபயோகப்படுத்துறது உண்டு. இந்த கருப்பு நிறம் நெகட்டிவ் கலர்னு சொல்லப்படுகிறது. கருப்பு வந்து ஒளியற்ற தன்மையில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட மாந்திரீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே இருக்கும். ஒரு அதர் சைடு, கடவுள் சாத்தான், இப்போ கடவுள் ஒளி பொருந்தியவராக இருப்பார், சாத்தான் கருப்பு நிறமாக இருக்கும். ஒளி பல பலன் இருக்கும், இருள் ஒரு நேரம் பார்த்தலாம். ஓகே சார், வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ சார். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், இங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். உங்க பேர் சார்? பேரு காரல் மாத். ஓகேம்மா, யாருக்குமா பாக்கணும்? எனக்கு தாங்க மேடம் பாக்கணும். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 20/6/1985. உங்களுடைய பிறந்த நேரமா? செவ்வாய் இரவு அதிகாலை 1:30. 1:30. ராசி நட்சத்திரம்? மிதுன ராசி. மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரமாமா? எஸ் சார், எஸ் சார். மிதுன ராசி விடிஞ்சா என்ன தேதிமா? 21 கையில நிக்கிறது இல்ல. அப்பா அம்மா இறந்ததுல இருந்து சம்பாரிச்சாலும் கையில நிக்க முடியுது சார். சரி, அதாவது இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி தசை, 8ல இருக்கிற சனி தசை நடக்குது. டிசம்பர் மாதம் வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி இருந்தாருனாலே 2ஆம் வீடு தனம் வலுத்த சனி 8ஆம் இடத்துல இருந்தாலே தனலாபம் அந்த அமைப்புகளை பாதிப்பார். ஆகவே எங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இந்த வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை கையில் பணம் தங்குவதற்கான அமைப்புகள் தடையாக இருக்குது. எப்போ வந்து 2/9/11 இடங்களோடு பாபத்துவம் பெற்று வலுத்த சனி வந்து தொடர்பு கொள்கிறாரோ, பொதுவாக சனி வந்து பாபகிரகம், சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும்போது, 6-8 கிரகங்கள் தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த திசை நடக்கும்போது ஒருவருக்கு கையில் பணம் தங்காத நிலைமை வரும். அந்த அமைப்பின்படி தற்போது மீன லக்னமாகி உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி உச்சமாகி அவருடைய திசை உங்களுக்கு 19 வருடங்களாக நடந்து வருகிறது. வருகின்ற டிசம்பர் மாதத்தோடு இந்த வருடத்தோடு இந்த திசை முடியுது. அதனையடுத்து புதன் திசை நடக்குது. அந்த புதன் திசை உங்களுக்கு யோகத்தை தருகின்ற ஒரு திசை. 4ஆம் வீட்டில் அவர் வந்து நல்ல ஆட்சி பெற்ற ஒரு நல்ல வலுவாக இருக்கிறார். ஆகவே இந்த பணம் தங்குவது அப்படிங்கிறது உங்களுடைய 35 வயசுக்கு பிறகு தான் அந்த நடக்கும். இன்னும் 17 வருஷத்துக்கு புதன் தசை நடக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே அடுத்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு படிப்படியாக மாற்றங்கள் உருவாகி 2021ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். 2022ஆம் ஆண்டிலிருந்து பணம் சரளமாக தங்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே படிப்படியாக தான் நடக்கும். ஒரு 2 வருஷம் சுமாரான காலகட்டம் சுயபுக்தின்னு சொல்லுவோம். அடுத்து மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனை அமைப்புகள் நடக்கப் போகிறது. ஆகவே 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு பணம் கையில் தங்கும் அளவிற்கு நல்ல தொழில், நல்ல வேலை அமைகின்ற ஒரு நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள்மா. ஓகேம்மா, நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஆமாம், இப்போ இந்த கருப்பு நிறத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக அதிலேயே வந்து இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லப்படுகின்ற சில விஷயங்களுக்கு கருப்பு நிறம் தான் உபயோகப்படுகிறது. ஆகவே கருப்பை வந்து
பெரும்பாலும் நாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதற்காகத்தான் கருப்பை கூட கரு நீலம் என்று ஜோதிடம் சொன்னது. கருப்பு கருப்புன்னு சொல்கிறது ராகுவிற்கு மட்டுமே உரித்தானது. ராகு தான் ஒரு இருள் கிரகம், ஒளியற்ற தன்மை உள்ள கிரகத்தை. இப்போ ராகுவின் நிறம் கருப்பு அல்லது கரு நீளம், ஆழ்ந்த அடர் அடர் இருட்டுன்னு சொல்லுவோம். நேரம் பார்த்து தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கமா சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? சென்னை அம்பத்தூர், ஹஸ்பண்டுக்காக. ஓகேமா, உங்க பெயர்? என் பேரு நிஷா. ஓகேமா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. அண்ணாவோட டேட் ஆஃப் பர்த்? 22/8/1970. 70. நேரமா பிறந்த நேரம்? ஏழரை. காலைய மாலைய? மாலை. மாலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பரணி. பரணி மேடல் ராசி. மேஷ ராசி. ஆமா. கும்பலக்னம் பரணி நட்சத்திரம் மேட ராசி. லக்னம் தெரியாது. லக்னம் கும்பலக்னம்மா. என்னமா கேக்கணும்? கணவருக்கு வேலை சரியா இல்லமா? ஒரு 4 வருஷமாவே நல்லா இல்ல. 2015 அவருக்கு வேலை போச்சா? அமைப்பு சஷ்டாஷ்டக புக்திகள்ல வந்து நல்ல பலன்கள் நடக்காது. சுக்கர புக்திலே அவருக்கு அடுத்து வர குருதசை தான் உங்களுக்கு யோகதசை. 9வது இடத்துல இருக்கிற குரு வந்து அவருக்கு நல்ல பலன்களை செய்வார். இப்ப இந்த 4 வருஷத்துல வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். 2019 May 2020 சந்திர பக்திகள் எப்போ வந்தாலும் கும்பலக்னத்துக்கு நல்லது செய்யாதுமா? அடுத்த வருஷம் வரைக்கும், இதே வருஷம் அடுத்த ஜூலை வரைக்குமே சந்திர பக்தி நீடிக்குது. தொழில் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். இப்போ தொழில் எதனா பண்ணார்னா கண்டிப்பாக கடன் ஆவார். சந்திர பக்திகள் எப்போதெல்லாம் கும்பலக்னத்திற்கு வருகிறதோ அப்போது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக செய்யும். கடன் தொல்லைகளை கொடுக்கும், வருமான குறைவுகளை கொடுக்கும். இன்னும் 1 வருடத்திற்கு அவருக்கு நான் சாதகமான பலன் சொல்ல மாட்டேன். என்னன்னு தெரியல. இன்றைக்கு இந்த வர்றது எல்லாமே நாளையிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிற மாதிரி எந்த ஜாதகமும் வரல. எல்லாமே அடுத்து இன்னும் 1 வருடம் கழிச்சு தான் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரி வந்திருக்கு. தற்போது இவருக்கு ராகு திசையில் சந்திர பக்தி நடக்கிறது. சந்திர பக்தி கும்ப லக்னத்திற்கு சாதகமான பலன்களை தராது. அதுலேயும் ராகு திசையில் சூரிய பக்தி, சந்திர பக்தி, செவ்வாய் பக்தி, இந்த 3 அமைப்புகளுமே ஒரு கடினமான பலன்களைத்தான் செய்யும். அடுத்த அக்டோபர் மாதம் 2020 வரைக்கும் சந்திர பக்தி இருக்குது. ஆகவே இவரை வந்து வேலைக்கு மட்டும் போ சொல்லுங்க. ராகு திசைன்றதுனால பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஜாதகம். அதே நேரத்தில் 2021 பிறந்ததுல இருந்து ரொம்ப நன்றாக இருப்பார். குருதசை ஆரம்பிக்குது. 9வது வீட்டில் குரு சந்திரனின் பார்வையில் இருக்கிற ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இன்னும் 1 வருடத்திற்கு இவருக்கு நான் சாதகமான பலன் சொல்ல முடியாது. 1 வருடத்திற்கு தொழில் எதுவும் செய்யாமல் வேலைக்கு மட்டும் போக சொல்லுங்க. ஜாதகம் நன்றாக இருக்கிறது. லக்னாதிபதி நீசமாக இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒளி பொருந்திய சந்திரனின் இணைவோடு குருவின் பார்வையோடு இருக்கிறது. பின் வாழ்க்கையில் பின் காலத்தில் 50 வயதிற்குமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது. அதனால் வந்து அடுத்த வருஷம் 10வது மாதத்திற்கு பிறகு தான், ராகு திசை சந்திர பக்தி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவருக்கு தொழில் வேலை நிலைமைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் 1 வருடத்திற்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்க கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுங்கள். அதன் பிறகு நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள்மா. நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஆமாம், கருப்பை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது நிறம் அல்லாத நிலைமை. இப்போ கரு நீளம் ராகுவை கூட கருப்புன்னு சொல்லப்படலை. ஆழ்ந்த இருட்டு அடர் இருட்டுன்னு சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள் கருப்பான ஒரு விஷயங்கள் தான். ஆகவே இந்த 7 கிரகங்களுக்கும் 7 நிறங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு அதோடைய நிறங்களை பற்றி இப்போ நான் வந்து நம்ம நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த 7 ராசிகள், 7 கிரகங்கள், அந்த அமைப்புகள், அந்த 7 கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படின்றது தான் வந்து நிஜமான ஒரு அமைப்பு. அதனை அடுத்து சாயா கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற ராகு கேது. இந்த ராகு கேதுக்களுடைய நிறத்தை பற்றி நம்ம சொல்லாமல் விட்டுட்டு நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. இந்த ராகு கேதுக்களில் பார்த்தீங்கன்னா ராகுவை வந்து கருப்புன்னு சொன்னாலும் துல்லியமாக ராகுவிற்கு கருப்பு வந்து நிறம்னு சொல்லப்படலை. கரு நீளம், அதாவது அடர் இருட்டுன்னு தான் சொல்லப்பட்டது. கருப்பு, ஒன்றுமே தெரியாத கருப்புக்கும் லேசாக மங்களாக தெரிகிற விஷயத்திற்கும், ஒரு குகைக்குள்ளே போனீங்கன்னா கும் இருட்டுன்னு சொல்கிறது கண்ணங்கரையல்னு இருக்கும். குகையின் தூரத்தில் வந்து வெளிச்சம் தெரியும் போது லேசாக ஆரம்பிக்கின்ற ஒரு அமைப்பு வந்து கருநீளமான அமைப்பாக இருக்கும். ஆகவே அந்த கருநீளம் ஆழ்ந்த இருட்டு அப்படின்றது ராகுவிற்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கேதுவிற்கு சிகப்பு நிறம், இருளும் ஒளியும் சந்திக்கிற வைகரி பொழுது பார்த்தீங்கன்னா பல பலன் விடியும் போது பார்த்தீங்கன்னா
இருட்டாகவும் இருக்காது, வெளிச்சமாகவும் இருக்காது, ஒரு இளம் சிவப்பு கலரில் வந்து இருக்கும். அதுதான் கேதுவிற்கான நிறம். ஆகவே ராகுவிற்கு ஆழ்ந்த இருட்டும் சொல்லப்படுகின்ற கருப்புக்கு நிகரான கருநீலமும், கேதுவிற்கு இருளும் ஒளியும் சங்கமிக்கின்ற இடத்துல ஒரு லேசாக ஒரு காவி நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறமும் சொல்லப்பட்டது. அதனால தான் கரும்பாம்பு செம்பாம்புன்னு ராகு கேதுக்களை சொன்னோம். கருப்பு என்பது வந்து அதிகமாக நம்முடைய நாட்டில் யாரும் யூஸ் பண்ண போகிறதுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்பு. இதே நேரத்தில் இந்த கருப்பு சில பேருக்கு ராசியாக இருக்கும். எப்போது ராகு ஒருவருக்கு வலிமையான அமைப்புகளில் சுபத்துவமாக அமர்ந்து சுபர் வீடுகளில் பார்த்துடலாம் நேரம் தொடர்ந்து ராகு ஒருவருக்கு வலிமையான ஒரு அமைப்புகளில் சுபர் வீடுகளில் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில், எப்போது ஒருவருக்கு ராகு சுபத்துவ அமைப்பில் வலிமையாக இருக்கின்ற ஒரு நேரத்தில், இப்போ உதாரணமாக மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம்னு சொல்லப்படுகின்ற, இப்போ நீங்கள் கேட்டது கருப்பு சில பேர் யூஸ் பண்ணுறாங்களேன்றதுக்காக அதுக்கான அந்த பதிலை சொல்கிறேன். கருப்பும் சில நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து கை கொடுக்கும், உயரத்திற்கு கொண்டு செல்லும், கருப்பு நிறமான பொருட்களால் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கருப்பு நிறத்துக்குரிய ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து இடங்களில் அமர்ந்து அவருக்கு சுபர் வீடுகளாகி, அது வந்து சுபரின் அவர் வந்து அது சுபத்துவ அமைப்பில் சூட்சும வலுவோடு இருக்கின்ற நிலைமையில் அந்த அந்த அவருக்கு வீடு கொடுத்தவர்களும் உச்சம் ஆட்சி நட்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நல்ல விதமாக இருந்து ராகு தசை வரும்போது 18 ஆண்டு காலம் ஒருவருக்கு கருப்பு நிறத்தில் வந்து லாபங்கள் கிடைக்கும், கரு நீல நிறத்தில் லாபங்கள் கிடைக்கும். அந்த ராகுவின் காரகத்துவங்களில் அபரிமிதமான எப்படி வெளியில் இப்படி இந்த பணத்தை சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்ல இயலாத வண்ணம் வந்து ஒரு நல்ல ஒரு பொருள் வரவை ராகு கொடுப்பார். நீங்கள் கேட்டதைப் போல கருப்பு நிறம் சில பேருக்கு வந்து சாதகமாக அமைவது ராகு போன்ற கிரகங்கள். இதே நேரத்தில் சனியும் ஒரு நேரத்தில் சொல்லலாம். சனி வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு தன்னுடைய சொந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய சக்தி இழக்கப்பட்டு அதன் பிறகு வேறொரு சுபகிரக தொடர்புகளை ஏற்படுத்தும் போது, சுபத்துவம் என்னுடைய தேரி என்னுடைய கோட்பாட்டின்படி சூட்சும அவளு அடைந்திருக்கும் போது மட்டும், இந்த சனி ராகு போன்ற கிரகங்கள் எப்போதோ ஒரு மனிதனுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது அவனுக்கு கருப்பு நிறத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து எப்பயுமே போல மக்கள் எல்லாருமே வந்து உங்கள் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நிறத்தை பற்றி பேசணும், அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு நம்ம ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், இது குருஜி நேரம். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு நம்ம குருஜி வந்து சொன்னது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் குருஜி நேரத்தில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.